அனைவருக்கும் வணக்கங்கள் கல்வி சிக்ஸ்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கசடர கற்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இந்த கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியின் மூலமாக நேரலின் மூலமாக உங்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கும் உங்ககிட்ட குறிப்பாக வந்து படிக்கும் போதே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த துறையினுடைய சிறப்புகள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்தியாவிலேயே முதல் முறை பிரத்யேகமாக சேஃப்டிக்கினே ஒரு கல்லூரியை ஆரம்பித்த கல்லூரி தான் ஏபிஎச்எஸ் கல்லூரி அந்த கல்லூரியினுடைய தலைவர் திரு முருகானந்தம் அவர்கள் தான் இங்க நம்ம கிட்ட

கேள்வி அவங்க கேட்பாங்க சார் இப்போ அவங்கள பார்த்து அந்த பெற்றோர்களை பார்த்து அந்த நீங்க வந்து என்ன ஒரு கேள்விகள்லாம் கேட்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் கிட்ட ஏன் உங்க கல்லூரிக்கு இல்ல இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் கிட்டே நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க அதாவது எங்களை மாதிரி ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல நானே சொல்லிக்கூடாது மாதா பிதா அந்த குருவுங்கிற சாணம் அம்மா அப்பாவுக்கு பிறகு வந்து ஜாதி மதம் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஸ்தானம் பெரிய ஸ்தானம் அது அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு குமுறல் இருக்குது அதற்கான முதல் கேள்வி நீங்கள் கேட்டிருக்கேன் முதல்ல கல்வி த்ரீ சிக்ஸ்டி புதுவகம் தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கேன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்க மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் அனைவருக்கும் தனி வணக்கம் முதல் கேள்வி கேட்டிருக்காங்க எல்லா பெற்றோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு கல்லூரிக்கு வந்ததுமே சார் படித்தா வேலை கிடைக்குமா சார் வேலை வாங்கி கொடுப்பீங்களா சார் கேம்பஸ் உண்டா சார் ஃபீஸ் எவ்வளோ சார் ஃபீஸ் ஃபீஸை பேங்க் லோன் வாங்கி தருவீங்களா சார் ஹாஸ்டலில் பார்க்கலாமா சார் சாப்பிட்லாம் எப்படி சார் இருக்கும் இப்படி என்ன பண்ணுனாக்கி எல்லாமே அந்த உங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்க நம்ம உலகத்தில் எல்லோருமே புத்திசாலி தான் எல்லோரும் புத்திசாலி தான் அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னா நாலு பேருமாங்க நினைக்க சொல்லிட்டேன் மூணு பேர் தான் மாதா பிதா குரு இவங்க தான் தெய்வம் அப்போ மூணு பேர் தான் இன்னும் கேட்டால் ரெண்டு பேர் தான் மாதாவும் பிதா அம்மன் பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நேர் வடிகாட்டும் தலைவன் அறிவை அப்பா அப்பாதான் உங்களால் முடியலிருந்து ஆசிரியர் உங்கள் சார்பாக ஆசிரியர்னு ஒருத்தர் உருவாக்கி அந்த காலத்தில் ஆசிரியருக்கு என்னமா கொடுத்தாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பருப்பும் நெல்லும் தானியமும் கொடுத்தாங்க அவங்களுக்கு துணி மணி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க 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 வீட்டில் ஒரு ஆள் பதினாறும் பெற்று பெருவாழ்வாள்கணும் ஒரு அப்பா பதினாறு பிள்ளைகளை பதின மனைவி ஒன்று பதினேழு இந்த பதினேழு பேருக்கும் சம்பாத்தியம் போய் பொருளாதாரம் தேடும்போது அந்த பதினாறு பிள்ளைகளுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய குருவ குருவாக கூடிய அவருக்கும் சேர்த்து அவரையும் ஒரு குடும்பத்தின ஒருத்தர் சேர்த்து பதினெட்டு பேர் இந்த பதினெட்டு பேருக்கும் பொருளிட்ருந்தான் அப்பாவோட வேலை ஸோ குரு தட்சதாக தான் இல்லைங்களா அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தரப்பு ஞாயிற்றெல்லாம் பேசுகிறீங்க வேலை வாங்கி கொடுப்பீங்களா வேலை இது எப்படின்னா இந்த சதுரங்க வேட்டையின்னு படம் வச்சு சினிமாவில் அந்த சினிமாவில் ஏன்னா உங்கள்கிட்ட வந்து மனதாரண மனதோடு பேசிக்கிறேன் என்னென்ன இந்த நிகழ்ச்சி அப்படின்னாக்கா எல்லோரும் தொலைக்காட்சியை வந்து நீங்கள் அங்கே படிங்க படித்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஜீவம் போட சொல்ல விரும்பலை உண்மையாக சொல்கிறேன் பார்த்துங்க அது என் கல்லூரியாக இருந்ததுல அதான் தயவுசெய்து எந்த கல்லூரிக்கு போனாலும் எல்லாருமே பெற்றோர்களே மாணவர்கள் யாரும் தான் சரி வேலை வாங்கி கொடுப்பீங்களா கேட்காதீங்க அப்படி ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாக்க அது முழுக்க முழுக்க பொய்னு பெரும் அறிவை தருவீங்களா திறமைய தருவீங்களான்னு கேளுங்க மீன் கேட்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறது நிற்களுங்க என் கல்லூரில் கிடையாது என் கல்லூரில் இது நாள் வரைக்கும் உலகங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் துபாய் குவைத்து கத்தார் ஓமன் யம்மன் சிங்கப்பூர் ஸ்பெயின் நெதர்லாண்டு அயர்லாண்டு எங்கெங்க இட்டாலி லண்டன் யூகே யுஎஸ் எல்லா கண்ட்ரிலுக்கும் ஒரு மாணவர்கள் கூட நாங்கள் வாங்கி கொடுக்கல என்ன காரணம் அவங்க எப்படி அந்த வேலையை தேடிக்கணும் அந்த பயிற்சி அதாவது மீனுக்கு நீந்த கற்றுத்தரணுமா இல்லை பறவைக்கு பறக்க கற்றுத்தரணுமா அது மாதிரி மீன் குஞ்சுகளாகவும் பறக்கும் பறவைகளான சுய திறமை எங்கே தான் இப்போ வேலை நீங்கள் போய் கேட்குறீங்க ஒரு கல்லூரியில் வாங்கி தருவீங்கன்னு சரின்னு சொல்லுவாங்க நாங்கள் நூறு சதவீதம் வாங்கி தரோம் எடுத்தோடனே உங்களுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை தெரிஞ்சுக்கிறாங்க ஆபத்தை உங்களோட என்ன நீங்கள் உங்களோடய பதசத்தை புரிஞ்சுக்கிறாங்க சார் வேலை வாங்கி கொடுத்துருங்களா சார் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஆகி தரணும் கவலைப்படாங்க நாங்கள் உங்கள் பையன் வேலை வாங்கி கொடுப்போம் அப்படிம்பாங்க எப்படி முடியும் எப்படி முடியும்னு கேட்குறேன் முடியும் வாய்ப்பே இல்லை அவர் இன்றைக்கி சொல்லுவார் நீங்கள் மூணு வருஷம் கழித்து போவீங்க அவங்க என்னம்மா சொல்லுவாங்க சார் அந்த ஸ்டாஃப் இப்போ இல்லை சார் நீங்கள் ஆட்ரஸ்ஸாக சார் யார் சார் உங்களுக்கு அப்படி சொன்னது அப்படி திரும்பி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் இப்போ இல்லை சார் எங்கள் எங்கள் காலேஜ் இல்லை வேறு காலேஜ் போயிட்டார் இங்கே இல்லை அவர் வெளிநாடு போயிட்டார் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ எதுவுமே உங்கள்கிட்ட தான் இருக்கணும் உங்கள் பையன்குள்ளே தான் இருக்கணும் அந்த திறமை யாரையுமே நம்பாமல் யாரையும் நம்பாதீங்க உங்கள் சொந்த பத்தத்தை நம்பாமல் தானே கல்வியை நம்புறீங்க தன் கூட பிறந்த அம்மா அத சாரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் நம்ம நம்பாம்தான் இந்த அம்மாவும் அப்பாவும் கல்வியை நம்புறீங்க அப்படியே எங்கள் நூறு நூறு மனிதன் நூறு மணி தான் நம்புகிறீங்க சொல்லு திறமையை கேளுங்க என் கல்லூரியாக இருந்தால் திறமையை கேளுங்க அறிவை கேளுங்க நான் சொல்லுவேன் நான் என்றைக்கும் சொல்லவே மாட்டேன் நூறு சதவீதம் அதாவது ஒரு நாள் சொன்னேன் சொல்லும்போது எனக்கு சுக்கு எனக்கு இருந்துச்சு என்னடா நம்ம போய் வேலை கேரண்ட்டு திறமைக்கும் உங்களோட பையனுக்கு அறிவுக்கும் நூறு இல்லை எத்தனை சதவீதம் கேரண்டி கேட்கலாம் ஆனால் அதுக்கு முன்னதாக வந்தோடனே மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க ஃபீஸை கேட்குறீங்க கோர்ஸை கேட்குறீங்க ஈஸியாக இருக்குமா சார்ன்ட்டு கேட்குறீங்க எல்லாமே ச பிள்ளைகளுக்கு சாதமாக வந்துடணும் பல பசங்களுக்கு போய் நம்ம சாதகமாக பண்ணிட்டேன் நமக்கு பிறகு எப்படி சாதகமாக இருக்கும் இந்த உலகத்தில் அவன் ஸ்டஃப்பாக இருக்கணும் ஒரு நடிகர் ரஜினி அந்த ஒரு சொன்னார் என்ன சொன்னார்னா ரஜினி சார் ஒரு ஒரு கம்பை வச்சு சுற்றி வரைக்கும் கல்லை போட்டு குத்த 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 என்ன பண்ணாக்க கல்லுக்கு வலிக்காத கல் அந்த கம்பு ஸ்ட்ராங்காகும்மா அது மாதிரி அந்த நம்ம பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் எப்படி இப்படி வாழ்கிறது இது மாதிரி நிறைய திறமைகளில் நிஜமாக தரணும் அந்த மாதிரி கல்லூரியை தரணும் எங்கே போனாலுமே வந்து என் கல்லூரியில் இதுவரைக்கும் ஒரு நாள் என்ன இருபத்தஞ்சி வருஷம் கல்வி அனுபவத்தில் ஒரு தாய் தவனும் கூட ஹாஸ்டலில் பார்க்கலாமா மெஸ்ஸை பார்க்கலாம் இதை விட சாப்பாடு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் பிரியாணி டெய்லி பிரியாணி செய்யலாம் டெய்லி நெய்யும் பருப்பும் முந்திரியும் பாதாம் பெர்ஸாக வச்சு கொடுக்கலாமே அங்கே சாப்பிட்றதுக்கு இல்லை இந்த ஒரு மூணு பசி அறிவு பசி வயிற்றுப்பசி உடல் பசி இந்த வயிற்று பசிக்கு அம்மா இருக்காங்க அறிவு பசி தானே ஆசிரியர் இந்த ரெண்டு பசி ஒரு வாழ்க்கை ஒரு காலக்கடைத்து தீந்து போயிடும் நைக்கு சொன்னலையா எண்பது வயசு ஒரு கண்ணாடி போட்டு படிச்சுக்கான ஒரு என் போகிறாரு அது அறிவு பசி இந்த அறிவு பசி அடுத்த தலை தாங்கி தாங்கிப்போம் அதனால் மாணவர்களே பெற்றோர்களே எங்கே போனாலும் ஒருத்தங்க வந்து வேலை வாங்கி தரேன்னு ஒரு எந்த காலேஜ் அந்த நாட் ஓன்லி சேஃப்டி எந்த கல்லூரி போனாலும் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னாக்க அது சதுரங்க வேட்டை தான் அது வந்து உங்களுடைய ஆசையை உங்களுடைய தேவையை தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க நாளைக்கு ரெண்டு இழந்த பணம் கூட திரும்பி வந்தோம் ஆனால் இழந்த நேரம் திரும்பி வராது அந்த மனநிலையும் வராது அப்புறமா இவ்வளவு எடுத்து சொல்லியுமே அது அது வந்து இன்னும் நிறைய பேர் என்ன தான் எடுத்து சொன்னாங்க அப்படின்னா ஐயாயிரம் குறைவாக காஃபி குடிக்கணும்னு தெரியல காஃபி தான் குடிக்கணும் கா விலை கம்மி டீ குடிப்போமா காப்பி குடித்து பழக்கப்பட்டாங்க விலை குறைவா டீ குடிப்போமா இன்னும் விலையே நின்று தண்ணி குடிச்சு போகணும் இது என்ன பண்ணுமா அது மாதிரி ஐயாயிரம் ரூபாய் குறைவு ரூபாய் குறைவு அப்படிங்கிறதுக்காக தரமில்லாத கல்லூரியில் சேராதிங்க எந்த படிப்படித்தாலும் சரி தரமான கல்லூரியில் சேருங்க தேடிப்போங்க பறவைகள் எங்கேருந்து வருது வேடந்தாங்கல் வருது எதில் ஃப்ளைட்லேயே வருது தானாக பறந்து வருது திரும்பி போகும்போது வேடந்தாங்கல் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கி திரும்பும்போது அஞ்சு மூட்டை நெல்லையும் பத்து மூட்டை பருப்பை மாற்றிக்கிட்டு போகுது சும்மா தான் போகுது அது எதுவுமே இல்லாமல் தேடலாம் போகுது அது மாதிரி நீங்கள் வந்து அறிவை தேடுங்க அந்த அறிவை தேடி எடுத்துட்டிங்கன்னாக்க உலகத்தில் யாருமே தேவையில்லை ஒரு அமைச்சரோ சொல்லிக் கொடுத்த ஆசனோ யாருமே தேவையில்லாங்க அறிவும் திறமை அதாவது சொல்லுவாங்க இல்லையா அதாவது வறுமை நினைத்து பயந்து விடவே திறமை இருக்குது மறந்து அவன் திறமை அந்த திறமையை எடுத்துக்க நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஆசிரியர் போடலுமே ஒரு நல்ல ஆசிரியர் திறமை நானும் சொல்லல ஒரு நல்ல நான் வந்து என் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது பதில் சொல்லவே மாட்டேன் பதில் சொல்ல அவனை தூண்டி விடுவேன் அப்படி தான் இதுதான் அது மாதிரி பெற்றோருக்கு நான் திரும்ப சொல்கிறேன் வேலை என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா வேலை வேலை திறமையும் அறிவையும் நீங்கள் கேட்டதோட நூறு பர்சன் அதிகமாக தருவேன் ஆனால் அதுக்கு முன்னே தான் நான் நூணே மூணு கேரண்டி கேட்பேன் நீங்கள்கிட்ட முன்னூறு கேள்வி கேளுங்கள் முந்நூறு கேரண்டி நான் தரேன் அந்த மூணு என்ன அப்படின்னு நம்பர் ஒன் பண்பு உங்கள் பையனோட பண்பு கேரக்டர் அது நல்லா இருக்கணும் நம்பர் டூ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வாய் தொடர்ந்து பேசணும் நான் வந்து இங்கே ஃப்ரெஞ்சு பேசல ஜெர்மன் பேசல ஹிந்தி பேசல நீங்கள் படிக்க வச்சு இங்கிலீஷ் மீடியம் அந்த இங்கிலீஷ் கூட பேசல தாய்மொழி தமிழை சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் முகந்த திரிச்ச முகப்போ பேசணும் ஏன்னா சேஃப்டி பேசுறது தான் முக்கியமான வேலை ஸ்பூன் அதாவது ஒரு டூல் எடுத்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இல்லை ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து கற்பனை விடையாளர்கள் வாய் வாய் பேச்சு தான் அப்போ எனக்கு ஒன்று பண்பு ரொம்ப பேச்சு மூணாவது என்ன பண்ணுங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லுவாங்க சென்னையில் பார்த்திங்கன்னா பிளேஸ்க்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் கொண்டே குழந்தை விட்டா மூணு மணி நேரம் குழந்தை விட்டாக்க எண்பதாயிரம் ஃபீஸு அவர் சாயங்காலம் போய் காலச்சு வந்தால் ஒன்றரை லட்சரூவா ஃபீஸ் இல்லையா அதோடு ரொம்ப கம் குறைவான ஃபீஸ் சேஃப்டிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அதனால் வந்து மூணு ஸோ பண்பு பேச்சு திறமை தமிழ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி நான் இதை வேலை பேச்சு திறமை மூணாவது கட்ட வேண்டிய பேச கவர்மெண்ட் கூட மூணு மூணு டைமுக்கு சொல்கிறாங்க நாங்கள் நாலு டைமாக சொல்கிறோம் நாலு டைம் உங்கள் வசதியும் பிரித்து பிரித்து கட்டுங்க அதையாவது சரியாக கட்டுங்க ஆனால் நாங்கள் வந்து எதை சொன்னாலும் உங்களுடைய வாக்கில் நீங்கள் தவறிட்டேன்னு கேட்க உங்களுடைய மாணவர்கள்ட்ட பெற்றோர்கள் கேட்கக்கூடிய மூணே மூணு வாக்கு தான் நல்ல கேரக்டர் வேணும் நீங்கள் லோ மார்க் வாங்குங்க பார் மார்க்கில் பாஸ் பண்ணுங்கள் டிப்ளமோ டிகிரியில் அரியர்ஸ் வச்சுருங்க நீங்கள் மக்கா அது வந்து எனக்கு கவலை உங்களுக்கு பில்லியண்ட்ட உருவாக்குறது என்னோட வேலை அதுக்கு தான் நாங்கள் உங்கள்கிட்ட ஃபீஸ் வாக்குறோம் ஆனால் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேங்க இப்போ சலூன் குளில பக்கம் இருக்கான் சலூன் குளில் பண்ணுவ நூறுரூவா வச்சு அமைச்சு பண்ண மாட்டாங்க இந்த பக்கம் இப்படி திரும்ப என்ன ஆகும் காது கட்டாயிடும் அது தலைமுடியை மாற்றதுக்குமே தலைமுடியை மாற்றும் போது அவ்வளோ கோபரேட் பண்ணீங்களே எங்க எடுத்துனாலும் திரும்பிங்களேன் அப்போ தலை எடுத்து மாற்றிக்கும்போது நீங்கள் எவ்வளோ கோபரேட் பண்ணணும் அதனால தயவு செய்து இந்த மூணு கேரக்டர் மூணு கொடுத்து மூணு உத்தரவாதம் நல்லா கேட்டாங்க நான் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய மூணே மூடு தான் பண்பு பேச்சு திறமை பேச்சுன்னா ஆஹா ஓஹோ சீவக சிந்தமணி சிலப்பதிகாரம் மணிமையால் அந்த அந்த பேச்சு பேசலை நடைமுறை நல்லா இருக்கீங்களா சார் சார் எங்கள் அப்பா நாளைக்கு வானு உங்களுக்கு பார்க்குன்னு சொன்னாங்க சார் அந்த மாதிரி பேச்சு தான் பெருசாக கேட்கலான்னு மூன்றாவது கட்ட வேண்டிய பீஸு கொடுக்கப்பட்ட காலவாசை கட்டணும் இந்த மூணுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உலகத்தில் எந்த பேரண்ட்ஸுக்கும் உலகெங்கும் மேலாய் கொடுக்குன்னு நான் உத்தரவு கொடுப்பேன் புரியுங்களா இதாக பேசும்போது சொல்லிங்க சார் இங்கிலீஷ் கூட நான் கேட்கல தமிழ் பேசினா போதும் நல்ல பயப்படாமல் பேசினா போதும் அப்படின் நீங்க இப்ப நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்க வராங்க ஆனா இங்கிலீஷ் மீடியம் தான் பேராக இருக்கே தவிர அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு பெருசா இல்லை இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது அப்படி வரக்கூடியவங்களுக்கு எனக்கு பேசணும்ன்ற தைரியம் இருக்கு பட் எனக்கு தான் தெரியல அது கோர்வையா பேச வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த ஸ்கில்ல நீங்க எப்படி சொல்வா சொல்லுவாங்க தாயுது எப்படியே சொல்லிடுங்க நீங்களே சொல்லிவிங்க என் பையன் வசார் சார் வல்லவசார் என் பையன் எல்லாமே திறமை என் பையன்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆனால் எங்களுக்கு தான் தெரியுது அதாவது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இல்லை உங்களோட ஆசை நியாயமான ஆசை தான் நான் பெற்றோர் குறை சொல்ல உங்களோட அறியாமையும் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் எல் கேஜியில கொண்டு சேர்த்துறோம் அடுத்த ஆறாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சேர்த்துறோம் கூட்டா ஒரு காலேஜ் சேர்த்துறோம் நம்மளோட படிப்பு முடிஞ்சு போச்சு காலே அதுவும் எல்கேஜியில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா உடனே போயிடுறீங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா இப்போ போயிடுறீங்க ஃபீஸ்லாம் கரெக்டாக கட்டிடுறீங்க ஆனால் காலேஜ்னு வரும்போது என்ன பண்ணால் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டம் வர்றது கிடையாது ஃபீஸை கட்டச்சின ப்ராப்பர்ட்டாக இருக்கிறது பயணம் கட்டுறது கிடையாது பேரண்ட்ஸு கண்டறது கிடையாது அப்படிங்க நடிக்கிறீங்க பேஸ் நல்லா போட்டாச்சு ஆனால் மேலே ரூஃப் தேவையில்லை பேஸ் வந்து சிமெண்டில் போட்டிருக்கோம் மேலே வந்து களிமண்ணை வச்சு இந்த பஞ்சாபில் உள்ள வீடுகள் மாதிரி மேலே களிமண்ணை வச்சு மூடிவிட்டு அப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி தான் இன்னைக்கு நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லைன்னு யார் சொன்னது டீ கடையில் எங்கே திரும்பினாலும் ஒரு கடையில் போயின்னு ஒரு ஜங்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னாக்க வாட் வாண்ட் போட்டிருக்கான் வாண்டட் வாண்டட் வாண்ட் என்ன காரணம் வேலையெல்லாம் இருக்குது ஆனால் வேலைக்கு தகுதியான ஆட்கள் இல்லை அவ்வளோதான் வேலை எப்போவுமே இருக்குது இந்த உலகம் உள்ள வரைக்கும் வேலை இருக்கும் பிசிக்கலாக மெண்டலாக வேலை செய்யணும் ஒன்று வந்து படிச்சிருக்கங்க திருமலை என்ன பண்ண குனிய மாட்டேங்கிறான் ஒன்று குடிஞ்சால் ஃபிசிக்கல் வேலையை பார்க்குறான் மென்டல் வேலை செய்ய முடியும் எதுக்குமே ரெண்டு வேலையும் செய்யணும் இன்னைக்கு கக்கூஸ் கிளீனிங் நீங்கள் நீங்கள் டாய்லெட் க்ளீன் ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா நான் க்ளீன் பண்ணுறேன் நான் எம்ஏ எம்பில் எம்பில் எம்பிஏ பிஹெச்டி படிச்சிருக்கேன் என் காலேஜ் அதான் பண்ணுவேன் இன்றைக்கி இல்லையா நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேன் ப்ரெஷ் எடுத்தோம்மா க்ளீன் பண்ண மாதிரியா என்னுடைய ஸ்டூடெண்ட் போகும் இன்னும் நல்லது அதை நான் க்ளீன் பண்ண எனக்கு என்ன வைக்கும் அது என்ன இருக்குது என்னை படிச்சிருந்தா அது வேலையை செய்யக்கூடாதா மற்றவங்களாம் யோசிப்பாங்க அதை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க இது ஃபிசிக்கல் மென்டல் அப்படிட்டால் ஒரு பையன் சண்டே ஹாஸ்டல் விட்டு வெளியில் போனால் கூப்பிட்டுருவேன் வா எங்கே போகிறேன் நீங்க என்ன ஹீஸ் மை இஸ் நாட் மை சன் அவன் வந்து நான் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்னு நினைக்க மாட்டேன் என் அக்கா பையனும் தம்பி பையனும் தங்கச்சி பையனும் அவன் யார் மாதா பிதை அடுத்தபடி அடுத்த உறவில் இருக்கனா என்னை நம்பி பேரண்ட்ஸ் ஒப்படைச்சிருக்காங்க அவனை வந்து நல்ல திறமையாக அறிவாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி உயிரோடு நல்லபடியாக கொடுத்தான் அதே மாதிரி அப்படி முதல்ல திருப்பி கொடுக்கணும் அவனை அவன் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகிறான் ஆகலை படித்து சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கலை அவங்க பேரண்ட்ஸ்ன்ட்டு எப்படி ஒப்படைச்சோன்னா பத்திரமா அப்படி ஒப்படைக்கணும் அந்த பொறுப்புகள் அது மாதிரி மாணவர்கிட்ட என்ன சொன்னா இங்கிலீஷ் ஆயுதப்ப என்ன பண்ணி வந்தோடனே சார் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கான் சார் அதை நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவான் சார் இப்படி சொல்வீங்க இல்லைன்னா சார் என் பையன் தான் உண்டு தான் வேலை ஒன்று இருப்பா சார் எதுலேயுமே தலை அப்படி சொல்லுவீங்க உங்கள் பையனோட இங்கிலீஷ் முதல்ல உங்கள் பையனோட ஸ்ட்ரென்த் என்ன தெரிஞ்சுங்க எல்கேஜியோட சிக்ஸ்த் ஸ்டேண்டோட முடிச்ச போட கிடையாது மேலே ரூம் போட்டு முடிக்கிறாங்க பாருங்கள் கீழே நம்ம பூமி பூஜை போடும்போது சும்மா சிம்பிளாக வாழ்ப்பாள வச்சு கும்பிட்டு வந்துடுவோம் மேலே ரூப் போடும்போது அது பெரிய விழா திருவிழா மாதிரி ஃபேமிலியே வீடு கட்டும்போது ரூப் போடும்போது பக்கம் நிற்பாங்க அது அவ்வளோ என்ன வீடு நிறைவு அது மாதிரி கல்லூரி வாழ்க்கையான ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவியாகிட்ட நிறைவு அந்த நிறைவில் என்ன பண்ணணும்னா கேளுங்க போன் பண்ணி கேளுங்க ச பையன் எப்படி படிக்கிறான் இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பையனை வந்து சக மாணவர்கிட்ட பாடம் சொல்லி கொடுக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் சக மாணவர்கிட்ட இருந்து காப்பாற்ற இருக்கு நிறைய மனிதர்கிட்ட இருந்து ஒரு பையனை காப்பாற்றி காப்பாற்றி கேரட் லெப்ட் ரைட் அதை சொல்லுவாங்களே பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்ற ஒரு பேர் சொல்லி வாழ்க்கணும் அந்த பண்பு தவறாம அந்த பண்பு தவறாம காப்பாற்றி கொண்டு தான் அந்த நான் வந்து அந்த மீன்ஸ் என்ன மாதிரி பல ஆசிரியர்கள் அதை காப்பாற்றி கொண்டு தான் தாய் பனுங்க வெற்றி கண்டிப்பா சார் நான் கண்டினியூ பண்ணி பேசலாம் அதுக்கு ஒரு கால இருக்காங்க பேசிரவும் வணக்கம் கல்விக்கு 16 நிகழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க உங்க கேள்விகள் கேட்கலாம் சரிங்க இப்போ அட்மிஷன் எப்போன்னு தெரிஞ்சுக்கணும்

அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷனை பற்றி பேசிட்டு இருக்கோம் பெட்ரோல் என்ன பண்ணாங்கனாக்கா என் பிள்ளைங்க எல்லாம் தெரியுறாங்க எங்களுக்கு தான் தெரியுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பெட்ரோல்கிட்ட ஒன்றையும் நான் சொல்கிறேன் வருஷ வருஷம் என் காலேஜ் ஒன்று என்னான்னாக்க ஒரு பத்து கேள்வி கொடுப்போம் ரொம்ப பெருசு கிடையாது சீன பெருஞ்சூரில் எத்தனை செங்கட்டில் இருக்குன்னு கேட்க மாட்டோம் வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கேட்க மாட்டோம் இங்கிலீஷை பெரிய கிராமத்துல கேட்க மாட்டோம் எங்கள் அப்பா என் கூட வந்திருக்காரு நான் அவங்க எங்கேயும் பார்த்துருக்கேன் நேற்று வந்து நான் நேற்று நான் காலேஜுக்கு வந்திருந்தேன் அப்போ நீங்கள் இல்லை இப்படி தான் கேள்வி இருக்கும் ஒரு பத்து கேள்வி இந்த பத்து கேள்விக்கு உங்கள் பையன் சரியாக நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருக்கேன் இந்த கேள்விக்கு நீங்கள் போனவொன்னே கேளுங்க காலேஜில் அட்மிஷன் போட்டுருந்தாலும் சரி நீங்கள் பணம் கட்டியிருந்தாலும் சரி போனோன்னே இங்கிலீஷ் டேலண்ட் டெஸ்ட் வைப்பாங்க அதாவது உங்களை நீங்கள் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக அதில் நீங்கள் பத்து கேள்விகளில் அட்லீஸ்ட் எட்டுக்கு ஆன்சர் பண்ணால் கூட உங்கள் ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க மூணு வருஷம் ஃப்ரீ படிப்பித்தான் இது இன்றைக்கி செய்யல இது காலங்காலமாக ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிக்க சொன்னாங்க எங்களுக்கு வில்லு விட்டு ஷல்லு சுட்டு கேன் கொட்டு மே மைட்டு மஸ்ட்டு இது தான் ஆக்சுவல் டூ டஸ்ட் இட்டு வாஸ் வேர் இது பிஎஃபு ஹேவ் ஹேஸ் இட் பர்ஃபெக்ட் அப்பு கோவெண்ட் கான் கோ மேலே எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் என்ன இருக்குது இவ்வளோதான் ஆனால் இதை படிக்காமல் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து சேஃப்டி ஆஃப்ஸ் பெரிய இல்லைங்க இது நம்முடைய உணர்வு தான் நம்ம அம்மா ஒரு சக மனிதன்கிட்ட ஈட்டையும் கொசுட்டையும் கொக்குட்டையும் நாயிட்டையும் டைம் நாய் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உணர்வு தான் இது படிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் தெரிஞ்சதை எடுத்து சொல்லணும் எப்படி சொல்கிறது தாய்மொழிங்கிறது நிற்கிறது சமம் நின்னாதானே நடக்கலாம் ஓடலாம் ஆடலாம் ஸோ அந்த பேசிக்காக தெரிஞ்சுங்க இப்போவும் சொல்கிறேன் இங்கிலீஷ் வந்து நீங்கள் தெரியலைன்னு கவலைப்படலாம் நாங்கள் பக்கம் அவங்க டீச் பண்ணுவோம் நல்லா இங்கிலீஷ் கொடுக்கு போவோம் அப்படி ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் அந்த பத்து கேள்விங்க பதில் சொல்லிட்டீங்க நாங்கள் எப்போவுமே ஐஏபிஎஸ் கல்வி இல்லை மூன்றாண்டு இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் எம்பிஏஎம்எஸ்சி படித்தோட ஃப்ரீ தான் இந்த சேலஞ்சிக்கு போய் மேடத்தில் கேளுங்க நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா சும்மா பத்து கேள்வி சிம்பிளான கேள்விதான் இருக்கும் எழுதி முடிச்சப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்க ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அவன் ஃப்ரீயாக படிக்கப்பாங்க ஓகே அப்படி அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தா இல்ல அப்படின்றவங்களை தான் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தன் பண்றது தான் நம்மளுடைய வேலையாகவும் இருக்கு அதையும் நீங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க பேசும்போது இன்னொரு ஆச்சரிய தகவலும் சொன்னீங்க கல்லூரியில் போகும்போது மட்டும் ஏன் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று இருக்குங்களா சார் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் மேடம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறது காரணம் என்னன்னா அவங்க பையனோட தகுதி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபர்ஸ்ட் முத முதன்னு ஒரு பையன் கிளாஸ்க்கு வரும்போது ஒரு பத்து கேள்வி எழுதுறான் பார்த்தீங்களா அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட கொஸ்டனில் ஒரே கேள்வி ரெண்டு பக்கம் இருக்கும் இன்னைக்கு சேர்ற அன்னைக்கு அந்த பையன் எழுதுவான் ஒரு மாதம் கழிச்சு பின்னாடி அதே கேள்வி அந்த சே பத்து நாள் கழிச்சு நம்ம ஒரு மாதம் பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம பண்ணுவான் அதே எழுதுவான் எழுதிட்டு அதோட மக்கை இதோட கம்பேர் பண்ணுவான் இது ஜீரோ வாங்கிருப்பான் கம்பல்சரி ஜீரோ தான் நீங்கள் என்ன அதே பிடிச்சா ஒன்று தான் வாங்குவாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எம்ஏ எம் டெக் பண்ணி தான் கூட ஒன்று தான் வாங்குவாங்க எம்பிஏ படித்தா ஒன்று தான் வாங்குவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது பேசிக்கலாக ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் தான் எங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டைரக்ட் ஸ்பீச் அதான் ஸ்கூல் எஜுகேஷன் அதான் கிடையாது இது வந்து எங்க போறானே உங்களுக்கு எவ்வளவு சத்தம் போட்டு கேக்குறது? கொஞ்சம் நம்பர் எடுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வெச்சு கூப்றீங்களா? அசி வந்தா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே. இதுதான் இங்கிலீஷ். இத என்ன பண்ணுனானே ஒரு மாசம் கழிச்சு அவனே திருத்துவான். அவன் செஞ்ச தப்ப இப்போ நீ பார் அப்படிமா இதுதான் இங்கிலீஷ். ஓகே. சோ அப்போ அந்த पेरेंट्स மீட்டிங்ல வந்து மாணவர்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்லணும். மாணவர்களுடைய பண்பு வந்து ஒரு பையன் வந்து எடுத்தவுனே வந்து பண்பு தான் முக்கியம் அப்படிங்கறப்ப சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடு. என்ன சேஃப்டி பாதுகாவல் அதிகாரி. பாதுகாப்பு இவன் வந்து சம்பளத்துக்காக போகல இவன் நினச்சிட்டுனா சம்பளத்துக்காக அந்த பையன் நினைக்கிறான் அந்த பையன் நினைக்கிறான் அப்பா அம்மா நினைக்கிறாங்க பையனுக்கு வேலை கிடச்சதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் பிள்ளைக்கு எப்படியாச்சும் வேலை கிடச்சிடுமா ஏன் பிள்ளை எப்படியாச்சும் பிழைச்சிடும் அப்படி நினைக்கிறேன் ஆனால் உங்கள் பையனை நம்பி எங்கள் எத்தனை உயிர் திரும்ப அவங்களுக்கு எத்தனை உயிர் அவங்க குடும்பம் எத்தனை நாட்டிலேருந்து வந்துருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேருக்கும் உங்கள் பையன் தான் அந்த ரெண்டாயிரம் பேர் கல்யாணம் ஆச்சுன்னா ரெண்டாயிரம் பேர் மனைவி இருப்பாங்க அது ரெண்டு ரெண்டு குழந்தைங்க நான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரும் கூட காப்பாற்று உங்கள் பையனை காப்பாற்று நீங்கள் திங்க் பண்ணீங்க உங்கள் பையனோட வேலை ஆறாயிரம் குடும்பத்தை காப்பாற்றுற ஆறாயிரம் உயிரை காப்பாற்றுறது அதனால வந்து அந்த பண்புகள் இருந்தால் மட்டும்தான் அது உணர்வு ஃபீல் பண்ணணும் அதாவது மிலிட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கடுமையான கஷ்டம் உயிர் போகிற அளவு பயிற்சி கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பச்சை ட்ரெஸ் எடுத்து எடுத்து போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பாதிக்க தேவையில்லை சுகாதம் பாதிக்க இல்லை மிலிட்ரிக்காரங்க பெரிய கோடி சொல்லுங்களா கிடையாது ஆனால் அந்த மனசுக்குள்ள ஒரு நம்ம தாய்நாட்டுக்காக சேவ் பண்ணணும்னு ஒரு மனசில் ஒரு நான் இந்திய ராணுவ வீரன் அப்படி சொல்லும்போது நான் கேப்டனாக இருந்தானே மேஜராக இருந்தானே கர்னலாக இருந்தானே பிரிகேடியாக இருந்தானே நான் ஒரு அந்த இந்திய ராணுவத்தை ட்ரெஸ் அப்படி தூக்கி போட்டால் நானும் கேப்டன் தான் நானும் மேஜர் தான் அதே மாதிரி தான் நான் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படி நினைக்கும் போது அதுலாம் நம்ம ஒரு என்ன ஒன்று ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அந்த எண்ணம் தான் முதல்ல வரணும் மூலையே சேஃப்டி படித்தா உடனே வேலை நல்லா சம்பாதிக்கணும் பணம் மணி மேக்கிங்கில் போகாதீங்க நீங்கள் உணர்வாக அதை ரசித்து படித்தும் பணம் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கும் இதுதான் என் வாழ்க்கையில் நான் கண்டது அப்படிங்களா நான் மில்ச்சி நான் என்னுடைய ஜாப் நான் ரிசைன் பண்ணேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் பல பாதை நான் ரிசைன் பண்ணிட்டே இருக்கும் பேர் வயலை வந்துகிட்டே இருக்குது அதனால் என் யாருமே மாணவர்களில் பெற்றவர்களே என் கல்லூரியாக இருந்தாலும் சொல்கிறேன் எந்த கல்லூரியாக போனாலும் சரி நாட் ஓன்லி சேஃப்டி நீங்கள் எந்த கல்லூரி பிகாம் படிக்க வைங்க இன்ஜினியரிங் படிக்க வைங்க போனீங்கன்னா சார் என் பையனுக்கு நான் அறிவு தான் அறிவையும் திறமையும் தான் பலத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் வேலைக்கு இல்லை கவர்மெண்ட்லேயே வேலைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு எஜுகேஷன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தனி எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தனி அரசாங்கம் பிரித்து வச்சுருக்கு ஆனால் நீங்கள் என்ன ஒன்றா சேர்க்குறீங்க கண்ணு கல்லூரியில் போய் வேலை வாங்கி கொடுங்க வேலை வாங்கி கொடுங்க அதனால் அதுன்னு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அது புரியாததுனால நம்முடைய தேவைகளை நம்முடைய பதஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க கிட்டத்தட்ட திரும்பத்துற சதுரங்க வேட்ட மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்க நீங்கள் நான் கண்டிப்பாக விளாட் தரேன் சார் நீ கவலையா பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்மைலிங்காக பேசுவாங்க நீங்கள் கண்டிப்பாக விளையாட்றேன் சார் உங்கள் பையனுக்கு வேலை நாங்கள் கேரண்ட்டி சார் அட்மிஷன் போடுவீங்க அட்மிஷன் போட்ட நீங்கள் பார்க்க முடியாது அதனால் எப்போவுமே திறமை வந்து உங்கள் பயனோடு கொடுத்து நீங்கள் பெரிய பெரிய கல்லூரி எவ்வளோ பெரிய கல்லூரியில் படிச்சு அந்த ஒரு செங்கல் கூட எடுத்துட முடியாது அந்த கல்லூரிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய உண்மை அறிவு திறமை மட்டும்தான் அது இருந்தாலும் இந்த கம்பெனி ஆனால் அந்த மாதிரி ஆகாட்டி சந்தமனு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை கல்லூரியில் வேலை வாங்கி கொடுத்தா கூட எங்கே வேலை பார்க்குறீங்களா பிடிக்கல திரும்பி விட்டேன் அடுத்த திரும்ப இன்னும் திரும்ப கேட்பீங்களா அதனால் திறமை மட்டுமே நம்ப கண்டிப்பா சார் இப்போ எல்லா இடங்கள்லயும் வந்து தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பட் வேலைக்குன்னு பொழுது நாங்கள் அங்கே படித்த எந்த விஷயமே வேலையில் எங்களால் இது பண்ண முடியல அங்கே போய் திருப்பி கற்றுக்கிட்டு செய்கிற மாதிரி தான் இருக்குன்றாங்க ஆனால் இங்கே தான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க படிக்கும் போதே வேலை வாய்ப்பு படிக்கும்போதே வேலையில் என்ன செய்யறாங்களோ அதுதான் ப்ராக்டிக்கல் தான் இங்கே வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு ஏதாவது இருக்குங்களா சார் தயக்கம் தயக்கத்தை போது ஒரு பையன் கிளாஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் டே தம்பி நான் பாடுற நான் டென்த்து ஃபெயில் நானே இங்கிலீஷ் பேசினேன் தன்னை தாழ்த்து என்னை தாழ்த்தும் போது ஓ சார் டென்த்து ஃபெயிலாகிட்டு அவரும் இங்கிலீஷ் பேசுகிறாரா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வளர்த்து அவள் என்ன தப்பாக பேசுனாலும் வெரி குட் அப்படி தான் பேசணும் குட் இப்படி தான் இருக்கணும் இப்போ பேச பார்த்தா என்னுடைய வகுப்பில் சார் உள்ளே இல்லாமல் கேட்டால் தான் அது யாராக இருந்தாலும் சரி அதுக்கு பிரின்ஸ்பாலாக இருந்தாலும் சரி கரஸ்பாடாக இருந்தாலும் சரி அச்சோடையாக இருந்தாலும் சரி மாணவனாக தான் சரி காதலும் கேட்கணும் சவுண்டாக கேட்கணும் லவுடாக பேசணும் அதாவது ஆண்பல் என்ன பேச முடியும் தெரியல ஆம்பளை அப்படின்னு சொல்லி தெரியாது ஆண் பிள்ளையானாலும் ஜான் பிள்ளையா ஜா சொன்னாங்க ஆண் பிள்ளையானாலும் ஜான் ஆனால் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை இல்லையா அப்படிங்க வேண்டியது நாயங்கிறேன் பேசவே நம்ம எப்படி சொல்ல முடியும் மீசு இருக்குங்களா ஆம்லாயிரம் முடியுமா நான் சொல்லுவேன் பெருசாலைக்கு மீசர் இருக்குது சுண்டலிக்கு மீசர் இருக்குது பூராணுக்கு மீசர் இருக்குது அதான் நல்லா பேசணும் கம்பீரமாக அப்படி நிற்கும்போது சொல்லுவேன் சார் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாக்க யார் சார் நீங்கள் அப்பா பார்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உட்காந்து அப்பா தம்பி இருக்கியா என்னது பேசுங்கள் பேசினால் மட்டும்தான் படிக்க முடியும் சேஃப்டி பே நான் எதுவுமே படிக்கல சார் பாருங்கள் படிக்காத ரொம்ப பேசுவோங்க இன்றைக்கி ஏன் படிக்காதவங்க வந்து எங்கள் நல்லா நல்லா விசாரித்தோம் படிக்காத மட்டுந்தான் விசாரிக்கிறாங்க படிக்காதவங்க இருக்கு என்ன காரணம் பேச்சு திறமை சமயோஜித புத்தி இல்லையா அதனால் அந்த சேஃப்டிங்கிறது சமயோஜித புத்தி காலத்துக்கேற்ற கல்வி இந்த காலத்துக்கேற்ற கல்வியை நீங்கள் உங்களுடைய சமயோஜித புத்திதாலை நீங்கள் உணர்ந்து நல்லா யோசனை பண்ண பாருங்க கல்லூரிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸா இல்லை எஜுகேஷன் எஜுகேஷன் தரக்கூடிய ஒரு ஒரு பிளேஸாக கவுர்மெண்ட்டில் ஏன் பிரித்து வச்சான் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தனி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தனி ஓகேயா வேலை வாய்ப்பு துறை தனி உங்களுடைய கல்வி டிபார்ட்மெண்ட் தனி அதனால் அதனை புரிஞ்சுக்கிட்டு எந்த கல்லூரிக்கு போனாலும் தெரியாத கேட்டுக்கல் அங்கேருந்து செங்கல்லையோ ஒரு மண்ணையோ நீ கல்லூரியில் எடுக்க முடியாது நீங்கள் எடுக்கக்கூடியது ஒன்லி அறிவையும் திறமையும் மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன் தீபாவளி பொங்கல் பார்க்க நேரங்காலம் பார்க்காம நீங்கள் ஃபீஸ் கட்டுவாங்க நான் வாங்கிக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டீங்களா சார் ஃபீஸ் வாங்கி வந்து வாங்கிக்கிறேன் நான் அந்த மணிக்கு கூப்பிட்டேன் இங்கே இங்கிலீஷோ ஹிந்தியோ சப்ஜெக்ட் வாங்குவீங்களா அதுதான் நீங்க உங்களுடைய தேடல் அதிகமா இருக்கணும் சார் எப்போ கூப்பிட்டாலும் வர என்ன சொல்லு கத்துக்கிறேன் சார் அந்த மாதிரி என்ன கலவணும் ஏன்னா நீங்க தான் பணம் கொடுத்துருக்கீங்க கொடுத்த உங்களுக்கு அந்த திறமை நூறு டிக்கெட் எடுத்து வெளியே தேட்டல வெளியே நிற்போமா நிற்க மாட்டோம்ல ஆனா இது மட்டும் எப்படி ஒரு லட்சம் பணத்துக்கு காலேஜ் வராமல் இருக்கும் யாரு கிளாஸ் உன்னுடைய உன்னுடைய கனவு பார்த்தீங்கன்னா உன்னுடைய வெற்றி தான் அம்மா அப்போடைய கனவு உன் கனவு நிஜமாக்க இருக்கக்கூடிய சக்தி உங்க மாதிரி தான் இருக்கு அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளை நாள் மட்டும்தான் பண்ணீராகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் ஒரு நாள் தான் நினைவு அம்மாவுடைய கனவு அம்மாவுடைய கண்ணீர் எல்லாமே கண்ணீரை பன்னீரை மாட்டக்கூடிய சக்தி அம்மாவோட கண்ணீரை பன்னீரை மாட்டக்கூடிய கடவுள் கூட கிடையாது அவங்க பெற்றெடுத்த பிள்ளையா மட்டும் தான் இருக்கு அவங்க அதனால இங்க கரேஜா பேசுங்க கண்டிப்பா சார் காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க நான் திருவையார் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் திருவையார்ல இருந்து பேசுறேன் என் பேர் பஞ்சாபகேஷன் ஆ சார் உங்க கேள்விகள் கேக்கலாம் சொல்லுங்க சார் சார்

விருப்பம் வந்து அவருடைய விருப்பம் தான் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதனால முடிவுகள் நீங்க தான் சார் எடுக்கணும் மேற்கொண்டு தினம் தகவல்கள் வேணும்னா அந்த எனக்கு நீங்க அழைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க நான் திருப்பூர்ல இருந்து திவ்யா சிஸ்டர் திருப்பூர்ல இருந்து திவ்யாங்களா ஆமாங்க உங்க கேள்விகள் கேட்கலாமா வர்க் சரிங்க படிக்கலாமா எப்படி வேலை பாத்துட்டு இருக்கீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க

இன்ஜெக்ஷன் நிறையா வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அங்கேயே படிச்சிக்கலாமா முதல்ல நான் பாராட்டுறேன் அது படிக்கணும்னு தோணுச்சு இல்லையா அதுக்கு உண்மையிலே எதுக்குமே ராயல் சல்யூட் தாழ்லாம் படிக்கலாமா ஒரு நாள் வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றும் வருஷம் ஒன்றும் ஒரு நாலஞ்சு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் படிக்கலாம் வாழ்த்துக்கள்மா அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் உங்களுடைய அனுபவம் சார்ந்த ஒரு கேள்வி நான் கேட்கறேன் இவ்ளோ நீங்க போல்டா பேசுறீங்க நீங்க ராணுவத்துல இருந்திருக்கீங்க அங்கிருந்து அந்த போல்ட்னஸ் வந்திருக்கலாம் நீங்க படிக்கிறதுக்கு போனீங்க இல்லையா அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல வந்து உண்மை சொல்லி நன்மைஜி தான் உலகம் நம்ம கண்டிப்பா நீங்க இது படிக்கிறதுக்காக போனீங்க இல்லையா சேஃப்ட்டி மேனேஜ்மெண்ட் அங்கே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார் மூணு மணி நேரம் படிச்சேன் ஆயிரத்தி தொண்ணூறு கொடுத்தேன் அதெல்லாம் சொன்னேன் அந்த மூணு மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து லண்டன் யூகேவோட ஸ்லாங் புரியல எனக்கு அவங்க ஸ்டேஜில் கிளாஸ் நடத்துகிறாங்க கண்ணு பாதி காது பாதி அவங்க நடத்தும் போது ஒரு கண்ணாலும் பார்க்க வேண்டியிருக்கு அந்த காதால் இந்த ஸ்லாங் மாறி மாறி வாசப்பாய்ப்பா அப்படின்றான் வேர் இஸ் த பேப்பர் பேப்பர் எங்கடா அப்படினா வச பாய்ப்பா வாச பாய்ப்பா இன்னும் வாச பைப்பரா இந்த பைப்பர் கேட்குறான் அது மாதிரி இந்த ஸ்லாங் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நானே போய் பார்க்கில் சும்மா இருக்கும்போது அங்கே கூட பெரிய எழுதி பேப்பன்ட்ட போய் நானே வாலிட்டே இங்கிலீஷ் பேசுவேன் இங்கிலீஷ் ரொம்ப அழகாக பேசுவாங்க இங்கிலாந்து பீப்புள் வந்து அவங்க இங்கிலீஷா நம்ம பேசுறோம் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எங்க இங்கிலீஷ் வந்து எல்லா நாட்டையும் ஆண்டுச்சு ஆனா இங்க வந்து இப்போ இங்க வந்து ஆரோக்கியமா இருக்குன்னா பாகிஸ்தான் இந்தியா இலங்கை இங்க தான் எங்க இங்கிலீஷ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அதனால எஸ்பெஷலி இந்தியன் இங்கிலீஷ் ரொம்ப விரும்புவாங்க சார் ஒரு கால் இருக்காங்க பேசிடலாம் சார் வணக்கம் ஹலோ ஹலோ ஆ வணக்கம் வாங்க பேர் சொல்லுங்க ஐ அம் ராஜலட்சுமி फ्रॉम கால் பண்றேன் ராஜலட்சுமி மேம் உங்க கேள்விகள் கேட்கலாம்

சார் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு சார் இத கீப் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க நீங்க இன்னும் நிறைய சேனல்ஸ்ல வரணும் நிறைய பேருக்கு பேசணும் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அம்மா கிடைக்கிறது சொல்லுங்க மேடம் அழைத்ததற்கு மிக்க நன்றிமா மிக்க மகிழ்ச்சி சார் அவங்களுடைய பிரதர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க சார் பேங்க் மேனேஜர் உங்களுக்கு

நம்பிக்கை வார்த்தைகள் என்றும் மனசுல வச்சுக்கோங்க மாணவர்களே உங்களுக்கான எதிர்காலம் உங்க கையில உங்க வாயில தான் இருக்கு அதனால கம்பீரமா பேச ஆரம்பிங்க மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்